நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய கட்டண வீடியோவில் தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் இல்லையா, அந்த தலைப்பில் இது வரைக்கும் வீடியோக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அமைப்பின்படி சுக்கிரன் வரைக்கும், சுக்கர பார்வை வரைக்கும் வந்துட்டோம். இப்போ சுக்கர பார்வை வரைக்கும் வந்துட்டதுனால இப்போது சுக்கரனுக்கு அடுத்து சனியின் பார்வை, தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய சனியின் பார்வை எப்படி இருக்கும். சனி பார்வையை பற்றி நான் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு ஈரோடு மாநாட்டில் நடந்ததில் ஒரு சனியின் பார்வை ஒரு வீடியோ போய் பாருங்கள். சனியின் 3, 7, 10 பார்வைகள்னு தனியாகவே போட்டிருக்கிறோம். அதில் வந்து சனியின் பார்வைகளை பற்றி விரிவாகவே பேசியிருக்கிறேன், ரொம்ப தெளிவாகவே பேசியிருக்கிறேன். இங்கே தன் வீட்டை தானே பார்க்கும். இப்போ இந்த கட்டண வீடியோவில் சனியின் பார்வை சர்வநாசம் அப்படிங்கிறது தான் உண்மை. சனி எப்போது எங்கே பார்க்கிறாரோ, அதுவும் தன் வீட்டை தானே சுபத்துவமாகி பார்க்க இயலாத போது சில விஷயங்களை சொல்லணும். அதே நேரத்தில் சனிக்கு மட்டும் சில விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். சனி சுபத்துவமாகி பார்க்கும் பொழுது நன்மைகளை தரவில்லை என்றால் கூட கெடுக்க மாட்டார் அப்படிங்கிறது ஒரு விதி. சனி வந்து ஒரு ராகுவை போலவே ஒரு பச்சோந்தி கிரகம், ஒரு ஒளி இழந்த தன்மையில் இருக்கின்ற ஒரு கிரகம். ஒளியற்ற நிலைமையில் இருக்கிற கிரகம் ராகு, ஒளி இழந்த தன்மையில் இருக்கின்ற கிரகம் சனி. அப்போ அந்த சனி ஒரு சுப ஒளியை பெறும்போது, சுக்கரனோட குருவுடனோ வளர்பறை சந்திரன் பௌர்ணமி சந்திரன் தனித்த புதனோடு சேருகின்ற பார்க்கின்ற கலக்கின்ற இவர்களின் பார்வையை பெறுகின்ற அமைப்பில் அவர் இன்னொரு வீட்டை பார்த்தால் அவர் கெடுக்க மாட்டார், ஆனால் நல்லது செய்வார் என்று அர்த்தமில்லை. அந்த நேரத்தில் சனியின் ஆதிபத்திய விசேஷ அமைப்புகள் சில இருக்கும். சனியின் ஆதிபத்தியம் ஒரு 4 அதிபதியாகி சனி சுபத்துவமாகி இன்னொரு வீட்டையே 4 வீட்டையே பார்க்கின்ற நிலைமையில் 4 வீட்டை கெடுக்காமல் ஒவ்வொரு வார்த்தையும் அழுத்தமாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். சனியின் பார்வையும் சில இடங்களில் குருவின் பார்வையும் குழப்பங்களை கொடுக்கக்கூடியது. இப்போது இந்த அமைப்பு சற்று நல்லா புரிஞ்சுக்கிறது நல்லது. அதாவது சனி தன் வீட்டை தானே பார்த்தாலும் சனியின் பார்வை சர்வநாசம் என்கின்ற அமைப்பில் தனித்த இயல்பான ஆட்சி பெற்றிருக்கின்ற எந்த நிலையிலும் சுபத்துவமாகாத கூடுதலாக பாவத்துவ அமைப்பில் இருக்கின்ற சனியின் பார்வை எதை பார்த்தாலும் கெடுக்கும். சரி, சனி சுபத்துவமாகி இருக்கும் பொழுது அவருடைய பார்வை ஆதிபத்திய நன்மைகளை தரும். அப்போ சுபத்துவம்னா என்ன? நம்ம ஒவ்வொரு வீடியோவுக்கும் அப்டேட் பண்ணுறேன் அவங்க மனசில் ஏறணுன்றதுக்காக. அப்போ ஒவ்வொரு இதுலையும் சுபத்துவம் என்றால் என்ன? சனியின் முதன்மை நிலை சுபத்துவம் குருவோடு இணைதல், குருவின் வீட்டில் இருத்தல், குருவால் பார்க்கப்படுதல். 2 நிலை சுபத்துவம் சுக்கரனோடு இணைதல், சுக்கரன் வீட்டில் இருத்தல், சுக்கரனால் பார்க்கப்படுதல். 3 நிலை வளர்பிறை சந்திரனால், வளர்பிறை சந்திரனால் பார்க்கப்படுதல் இணைதல். ஆனால் வளர்பிறை சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறது இல்லை, கடகத்தில் அவர் இருக்கக்கூடாது. அது ஒரு இது தனியாக வேற ஒரு கிளாஸில் வேணால் சொல்லலாம். கடக சிம்மத்தில் அவர் இருக்கக்கூடாது. வளர்பிறை சந்திரனோடு இணைந்திருக்கலாம், பௌர்ணமி சந்திரனோடு இணைந்திருக்கலாம். அந்த கிரகங்களை கெடுத்து தான் சுபத்துவமாவார் அப்படிங்கிறத மட்டும் சற்று புரிந்து கொண்டால் போதும். ஆக இந்த அமைப்பில் சனி சுபத்துவமாகி தன்னுடைய வீட்டையே 4 வீட்டையே பார்க்கிறார், அல்லது 4 வீட்டை பார்க்கிறார். அப்போது அந்த 4 வீட்டுக்கு அவர் செய்யக்கூடிய கெடுதல்களை செய்யாமல் 4 வீட்டின் ஆதிபத்திய பலன்களை தருவார். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணோம். ஜோதிடத்தின் மகா நுணுக்கமான சில விஷயங்கள் என்னுடைய இது விஷயம் எதுவும் புரியலன்னா நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்துருங்கன்னு சொல்லுவேன். ஆக சனி சாதாரண இயல்பு நிலையில் பாவத்துவமாகவோ இருக்கின்ற நிலைமையில் அவருடைய பார்வை சர்வநாசத்தை கொடுக்கும். ஒரு இயல்புக்கு மாறாக சுப வீடுகளில் சுபத்துவமாக சுப சேர்க்கையோடு முழுமை சுபத்துவமாக இருக்கும்போது அவருடைய அந்த வீட்டின் தன்மையை அவர் கெடுக்க மாட்டார், நல்லதுகளையும் செய்ய மாட்டார், ஆதிபத்திய நன்மைகளை செய்வார் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ பொதுவாகவே சனியின் பார்வை சர்வநாசம், சனி எங்கேயும் பார்க்கக்கூடாது, குறிப்பாக தன் வீட்டை தானே பார்க்கக்கூடாது. கும்ப லக்னமாகி தன் வீட்டை தானே பார்க்கின்ற அமைப்பில் இப்போ கும்ப லக்னத்துக்கு இப்போ சனிக்கு பார்வை எத்தனை? 3, 7, 10. அப்போ 3, 7, 10 இடங்களில் இப்போ முதல்ல 3 பார்வையை மட்டும் பார்த்துருவோம். 7, 10 பார்வையை வழக்கமாக குரு வீடியோ போட்ட மாதிரி தனியாக பார்ப்போம். அப்போ முதல்ல 3 பார்வையாக பார்க்க போகிறார். இந்த 3, 7, 10 பார்வைகளுடைய வித்தியாசத்தை ஈரோடு மாநாட்டில் சொல்லியிருக்கிறேன். சனியின் 3 பார்வைக்கு 25% பலனும்,
சனியின் 10 பார்வைக்கு 75% திறனும் சனியின் 7 பார்வைக்கு 100% திறனும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இதை கொஞ்சம் கூட மாற்றலாம். அதாவது அது வந்து ஒரு ஒரு தச்சையில் ஒரு ஒரு ஒளி பிரதிபலிப்பு நிலையை விளக்குவதற்காக சொல்லப்பட்டது. இந்த அமைப்பு வந்து சனியின் 3 பார்வைக்கு 50% பாதிப்புகளும், நல்லா புரிஞ்சுக்கங்க, சனியின் 3 பார்வைக்கு 50% பாதிப்புகளும் சனியின் 10 பார்வைக்கு 75% பாதிப்புகளும் சனியின் 7 பார்வைக்கு 100% பாதிப்புகளும் இருக்கும். சனியினாலே கெட்ட கிரகம்தான். அவர் சுகத்துவமாக இருக்கும்போது அவருக்கான விதிவிலக்குகளை நீங்கள் கொண்டு வரணும். ஆக இந்த அமைப்பின்படி இப்போ இவருக்கு 3, 7, 10 பார்வைகள் இருக்குது. அப்போ அந்த பார்வைகளை நீங்கள் வேறு மாதிரி தான் புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்னா, மூன்றாம் பார்வையாக கும்பலக்கணத்தை தானே பார்க்கிறார், 10 பார்வையாக கும்பலக்கணத்தை தானே பார்க்கிறார், 7 பார்வையாக கும்பலக்கணத்தை தானே பார்க்கிறார், அப்படி என்கின்ற சனியின் பார்வை அமைப்பில் இப்போது நீங்கள் எப்படி சனியின் பார்வையை புரிந்து கொள்வது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை போடுறேன். தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் அப்படிங்கிற தலைப்பில் கும்பலக்கணம், சனி 3 பார்வையாக பார்த்தால் எங்கிருந்து பார்ப்பார், தனுசு வீட்டிலிருந்து சுபத்துவமாகி குருவின் வீட்டில் இருக்கிறார். சுபத்துவமாகி பார்க்கின்ற நிலைமையில நிச்சயமாக அவருடைய பார்வை 50% பாதிப்புகளை மட்டுமே ஏற்கனவே தரும்னு சொல்லிட்டேன். இந்த பார்வைக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது, ஏன்னா அவர் குருவின் வீட்டில் இருக்கிறார். தன் வீட்டை தானே பார்த்தாலும் அவர் கெடுக்கத்தான் செய்வார் பாவத்துவமாக இருக்கும்போது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒருவருக்கு கும்பலக்கணம். 3 இடம்னா 11 இடத்துல இருக்கின்ற சனி வந்து 3 பார்வையாக லக்னத்தை பார்ப்பார், கும்பலக்கணத்தை தன் வீட்டை தானே பார்ப்பார். எந்த லக்னமாக இருந்தாலும் பார்ப்பார், அதை இது இப்படி கணக்கெடுத்துக்கணும் நீங்கள். அப்போ குருவின் வீட்டில் இருக்கும்போது இந்த பார்வை அவருக்கு லக்னத்திற்கு கெடுதல் செய்யாது. இன்னும் சொல்லப்போனால் சுகத்துவ பார்வை என்பதால் ஓரளவுக்கு லக்னத்திற்கு வலு இருக்கும். சில நிலைகளில் 2 கட்ட நிலை இருக்கும். அப்படியே ரிஷபத்துக்கு வந்துருங்க, ரிஷபம் சுக்கரனுடைய வீடு, அந்த வீட்டிலிருந்து தன்னுடைய 10 பார்வையால் கும்பத்தை பார்ப்பார். ரிஷபம் அவருக்கு மிகவும் பிடித்த நண்பரின் வீடு, குருவை விட பாதி அளவிற்கு சுபத்துவம் உள்ள வீடு. அந்த 10 பார்வை 75% திறன்னு சொன்னேன், 3 பார்வை 50% திறன்னு சொன்னேன். அப்போ அந்த 75% அங்கே சுக்கரனோடு இணைந்திருந்தால் பாதிப்பே இல்லை. அந்த கும்பலக்கணத்திற்குரிய சோம்பல் மந்தம், கும்பலக்கணத்தின் குணம் என்ன, சோம்பல் மந்தம் பொறாமை தந்திரம் நயவஞ்சகம் குள்ளநரித்தனம், மனிதனுக்கு தேவையில்லாத அத்தனை குணங்களையும் கொடுக்கக்கூடியது கும்பம். ஒரு மனுஷன் எப்படிலாம் இருக்கக்கூடாதோ அப்படி கும்பத்தில் பிறந்தால் நிதானமாக மந்தமாக ஸ்லோவாக நெகட்டிவ் தாட்ஸாக அடுத்தவரின் மேல் பொறாமை கொண்டவராக தன்னைத்தானே தாழ்வு மனப்பான்மை உள்ளவராக அடுத்தவரை கெடுக்கும் குணம் உள்ளவராக பொறாமை கொண்டவராக குள்ளமானவராக இவ்வளவு இருக்கும். சனியின் இயல்பை பொறுத்து சனி சுபத்துவமான இது இருக்காது. கும்பத்தை குரு பார்த்தால், கும்பத்தில் குரு இருந்தால் கும்பம் சுபத்துவமாகி சனியும் சுபத்துவமாகும் போது இந்த குணங்கள் குறைவாக இருக்கும். 7 பார்வையாக சிம்மத்திலிருந்து அவர் கும்பத்தை பார்க்கிறார். இப்போது நான் சொன்ன அந்த குணங்கள் அத்தனையும் இருக்கும். ஒருவர் நான் சொல்றது 100% கரெக்டாக இருக்கும். வேத ஜோதிடத்தின் அற்புதம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நிச்சயமாக தெரியும். அப்ப சனியின் பார்வை அப்படிங்கிற இடத்துல இப்போ அந்த 3, 7, 10 பார்வைகளுக்கான வித்தியாசத்தை சொன்னேன் பாருங்க. ஜோதிடம் என்பது மிகவும் மிகவும் சென்சிட்டிவான மைனூட்டான சில விஷயங்கள். எப்போது பாவ கிரகங்கள் போன்ற சனிராக போன்றவைகளுடைய மிக உன்னத நிலைகளை புரிந்து கொள்கிறீர்களோ அப்போது தான் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் வரும். இப்போ சில இப்போ எந்த நேரத்திலும் ப்ரெடிக்ஷன் என்னவோ ஒரு ஆளுடைய ஜாதகத்தை பார்த்தனுடைய அவருடைய கேரக்டரை 100 சொல்கிறேன். அந்த காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜோதிடத்தை நம்ப வைப்பதற்காக துருவ கணிதம் என்ற பெயரில் வந்து ஜாதக நோட்டின் ஆரம்பத்தில் அவர்களுக்கு நான் கொடுத்த ஐடியா இதுதான். ஜாதக நோட்டின் ஆரம்பத்தில் ஓரத்தில் முன்பக்கத்தில் பார்த்தா காணாறு ஒன்றா தென் மாவட்டங்களில் காணாறு ஒன்றா சானா 9-0-4 அப்படின்ற கோடு வரல. அம்மாவோட பிறந்தவங்க எத்தனை பேர், அப்பாவோட பிறந்தவங்க, சேலம் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1-3-2-1 போட்டிருப்பாங்க. 1-3-2-1 போட்டால் கூட பிறந்ததில் ரெண்டு ஆம்பளை ஒரு பொம்பளைன்னு அர்த்தம். 1-9-4-0 போட்டிருப்பாங்க. அப்பா கூட 4 ஆம்பளை பிறந்திருக்கு, 0 போட்டால் அத்தை எதுவுமே இல்லை, அப்பா கூட பிறந்த அக்கா தங்கைகள் யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த துருவ கணிதத்தை எதற்காக சொல்ல வந்தாங்கன்னா, சால்ஜாப் சொல்றது என்னன்னா, ஜனங்க வந்து ஜோதிடத்தை நம்பணுன்றதுக்காக அவர்கள் மனதில் வந்து முன்னாடியே நாங்கள் இதை விதைக்கிறதுக்காக மோசடியான வழிகளில் வந்து அவர்களுடைய கூட பிறந்தவருடைய எண்ணிக்கையை சொல்லுகிறோம்னு அந்த காலத்து ஜோதிடர்கள் சொல்லி கொண்டாங்க சென்ற தலைமுறை. இப்போ கூட அது அந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு. சோசியல் மீடியாவில் எல்லாருமே அதை வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டதுனால இதற்கு பதிலாக நான் பின்பற்றுகின்ற முறை என்ன அப்படின்றா, ஒரு நல்ல ஜோதிடர் என்ன பண்ணணும் அடுத்தவர்களை நம்ப வைக்கனா, நீங்கள் நடந்த சம்பவங்களை பற்றி சொல்லவே வேண்டாம், உள்ளே வந்த உடனேயே அவருடைய ஜாதகத்தை பார்த்து அவருடைய குணத்தை பற்றி சொன்னாலே போகிறோம். நீங்கள் இப்படிப்பட்டவர், இந்த குணத்தை
அறிவதற்குத்தான் இப்போது நான் சொல்லுகின்ற சில சுபத்துவ பாவத்துவ விஷயங்கள் புரியும். கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கிறார், சிம்மத்தில் சனி இருந்து பாவத்துவ மைகை கும்பத்தையே பார்க்கிறார், சனி தசை நடந்துகிட்டு இருக்கு. அவருடைய கேரக்டர் அப்படியே நச்சன வேத ஜோதிடத்தில் ரிஷிகள் ஞானிகள் சொன்ன அந்த அமைப்பு அப்படியே இருக்கும். சனியின் முழு தன்மையை பிரதிபலிப்பவராக இருப்பார். எப்படிப்பட்ட முழு தன்மை? நயவஞ்சகராக, குள்ள நேரித்தன மூலம், வேற எந்த வகையிலும் லக்னம் சுபத்துவமாக இருக்கக்கூடாது. கூடுதலாக லக்னம் பாவத்துவமாக இருந்தால் சுத்தம், இப்போ நான் சொன்னதோடைய ஒரு ஒட்டுமொத்த உருவமாக ஆளே குள்ளமாக இருப்பார். சனியார் குள்ளமானவர், ஆளே குள்ளமாக இருப்பார். கும்ப லக்னத்தின் மிகப்பெரிய குணம் என்னன்னு தெரியுமா? தனிமை விரும்பி உங்கள் விஷயத்தை வாங்கிக்குவார், அவர் விஷயத்தை சொல்ல மாட்டார். இரவை விரும்புவார், பகலை விரும்ப மாட்டார். நான்கு பேர் நண்பர்களையே வச்சுக்க மாட்டார், தான் அடுத்தவர்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டார். அதனால் நண்பர்களே இல்லை என்று புலம்புவார், ஆனால் தான் அடுத்தவர்களுக்கு நண்பனாக இருக்க மாட்டார். அன்பு நட்பு காதல் என்பது என்ன? கிவ் அண்ட் டேக் பாலிசி தானே, கொடுத்து வாங்குதல் தானே. இது போன்ற விஷயங்கள், தன்னை பற்றிய சுயநலம். கும்பலக்கணக்காரனா நான் வேடிக்கையெல்லாம் நிறைய இதெல்லாம் சொல்லுவேன். அதாவது சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா கும்பலக்கணத்தை தனியாக பிரித்து பார்க்கலாம். பாவத்துவமான கும்பலக்கணம் எல்லோருக்கும் இது பொருந்தாது. லக்னம் வலுவாக இருக்கிறதா என்பதை பொருத்தும். பாவத்துவமான ஒரிஜினலான கும்பலக்கணமா? அண்ணன் தம்பி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களா, அம்மா வந்து தோசை சுட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களா, தனக்கு தோசை வந்து தட்டில் விழுந்தவனே சாப்பிட்டுட்டே இருக்கிறவன் தன்னுடைய வயிறு ரொம்பினதுக்கப்புறம் தான் பக்கத்தில் இருக்கின்ற அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் யாரோ ஒருவராக பக்கத்தில் இருக்கிற அப்பா அம்மாவாக இருக்கட்டும் அவர் வயிறு ரொம்பினதுக்கப்புறம் தான் அவர் எல்லாமே ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு இருக்கா இல்லையானே பார்ப்பார். இல்லைன்னா கூட எந்திரிச்சு போயிடுவார். கம் என்று உம் என்று ஒரு எக்ஸ்பிரஷனே காட்டாதவர் கும்பலக்கணக்காரராக இருப்பார். கும்பலக்கணத்தை பற்றி ஏன் இவ்வளோ விரிவாக பேசுகிறேன்னா, கலப்பு, அதாவது நிறைய இடங்கள் அதை பற்றி பேசியிருக்கிறேன். ஒவ்வொரு லக்னத்தை பற்றி இப்படி சொல்ல முடியும், அடுத்து ஒவ்வொரு லக்னமாக போடுவோம். ஆக சனியின் இயல்பு, நிறைய பேர் சனியை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, பலன் தப்பாகிற விஷயமே இது தான். சார் எனக்கு சனி தான் யோக கிரகம், நீங்கள் சனியை திட்டுறீங்கன்னு. ஒவ்வொரு கிரகத்துடைய இயல்பு தன்மையை புரிந்து கொண்டால் தான், அதாவது நல்லதை செய்வதற்கென்றே இருக்கின்ற கிரகம் குரு, கெட்டதை செய்வதற்கென்றே இருக்கின்ற கிரகம் சனி. நம்ம யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லையே, நம்ம மனசில் வேறு விதமான எண்ணங்கள் வந்து விட்டன. என்ன எண்ணங்கள் வந்துருச்சு? இப்படினா தான் எனக்கு சனி லக்னம், இது அதுக்கு தான் நானே சொல்லிடுவேன், எனக்கே சனி பாக்கியாதிபதியாகி கும்பத்தில் வலுவாக தான் இருக்கிறார், பாபத்துவமாகத்தான் இருக்கிறார். ஆக லக்னத்தோடு சனி எப்போது கும்ப லக்னமாகி தன் வீட்டை தானே பார்க்கின்ற கிரகத்தில், கும்ப லக்னமாகி ஏழாம் இடத்தில் சிம்மத்திலிருந்து சனி பார்த்தால் சனியின் ஒட்டுமொத்த குணங்களின் பிரதிபலிப்பாக அந்த ஜாதகர் இருப்பார். இதே மாதிரி இருப்பார். நான் சொன்ன மாதிரி பொறாமைக்காரராக, சுயநலம் கொண்டவராக, குள்ளநதித்தனம் உள்ளவராக, மனதை யாரிடம் பகிர்ந்து கொள்ளாதவராக, தனிமை விரும்பியாக தாழ்வு மனப்பான்மை கொண்டவராக, ஜெலஸ்ன்னு சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம், எதையும் நிதானமாக செய்பவராக, குழப்பவாதியாக, அதை செய்யலாமா இதை செய்யலாமா நாலு பேர்கிட்ட கருத்து கேட்டுவிட்டு நாளையும் போட்டு குழப்பி கொள்பவராக, 100 மடங்கு தீர்மானித்து எந்த ஒரு விஷயத்தையும் சொதப்பி வைப்பவராக, சனியின் சுபத்துவ பாவத்துவ தன்மைக்கேற்ப இந்த குணங்கள் கூடுதல் குறைவாக இருக்கும். அப்படியே குருவோடு சேர்கிறாரா குறைவாக இருக்கும், சுக்கரனோடு சேர்கிறாரா அதிக குறைவாக இருக்கும், கொஞ்சம் ஓரளவு குறைவாக இருக்கும். அப்படியே டோட்டல் சுபத்துவமாகி விட்டாரா இந்த குணங்கள் அத்தனையும் இல்லை என்று அர்த்தம். ஆயினும் சனியின் மந்த தனம் இருக்கும், எதையும் பொறுமையாக செய்ய, நிதானம்ன்றது பொறுமைன்னு வச்சிருவோம், நிதானத்திற்கும் பொறுமைக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா. அப்போ எதையும் பொறுமையாக செய்யக்கூடியவராக, சிந்திக்கக்கூடியவராக, அப்படியே சுபத்துவம் கூட கூட ஆன்மீக தன்மையாளராக அப்படி போயிடுவார். ஆக ஒரு குணங்கள் ஒரு இது சுபத்துவ பாவத்துவ தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது தான் எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே சனின்னு வந்துட்டதுனால இந்த சனியோட நெகட்டிவாக சொன்னேன், சனியே பாசிட்டிவாக இருந்தால் அது பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. சனி பாசிட்டிவாக இருக்கும் பொழுது அது வந்து எல்லா நிலைகள்லையும் நடக்கிறதில்ல. சனி எப்போது பாசிட்டிவ் ஆகிறார்? முழுக்க முழுக்க தன்னுடைய தீய கதிர்கள் வடிகட்டப்பட்ட நிலையில் குருவின் தொடர்பை பெறும் பொழுது அவர் பாசிட்டிவ் ஆகிறார். அப்போது அவர் ஒரு மனிதனுக்கு உடல் உழைக்க தேவையில்லாத சில விஷயங்கள், அருமையான வந்து நேர்மையான எண்ணங்கள், ஏன்னா பொறாமையற்ற எண்ணங்கள், என்ன பெரியாள்ரா உன்னை எதுக்கு நான் பொறாமப்படணும். சனியின் தீய குணம் பொறாமை. சனி தன்னுடைய இயல்பு கதிர்களை அனைத்தும் எழுந்து சுபத்துவமாகும் போது அந்த பொறாமைக்கு நேர் வடிவாக தன்னம்பிக்கை கொண்டவனாக இருப்பார். அவ்வளோதான், அப்படியே ஆப்போசிட்டாக போட்டுக்கோங்க. அந்த ஒலி கலப்புகள் சுபத்துவம் பாவத்துவத்தை புரிந்து கொள்ளும் போது மட்டுமே அனைத்து நிலைமைகளையும் எல்லாத்தையும் பலன் எடுக்க முடியும். சரி, இப்போ இங்கே வந்துடுவோம். சனிக்கு 3, 7, 10 பார்வைகள் உண்டு. தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் அப்படிங்கிற அமைப்பில் சனிக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு 25% பார்வைத்திறன். ஏழாம் பார்வையாக சனி ஒரு இடத்த பார்க்குற கெடுதலுக்கும் 3ஆம் பார்வையாக பார்க்குற கெடுதலுக்கும் குறைவுகள் இருக்கின்றன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போகிறோம். 75% பலன்கள் 10ஆம் பார்வையில் இருக்கும். ஆக
இப்போது தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் அப்படிங்கிற அமைப்பில் மூன்றாம் பார்வையை மட்டும் இப்போ சனியை பார்த்துடலாம். அப்போ சனி வந்து எந்த நேரத்தில், இந்த பேசிக் விஷயத்தையும் புரிஞ்சுக்கங்க, சனி வந்து சுபத்துவமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த பார்வையுடைய பலன்கள்லாம் எப்போ நடக்கும், சனி தசையில் நடக்கும், சனி அமைப்புகளில் நடக்கும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்வது மிகவும் ஒரு இதான ஒன்று. சரி, அடுத்து இப்போ லக்னங்களுக்கு பார்த்துடலாம். மகர கும்ப லக்னம் இல்லையா, அவர் தன் வீட்டை தானே பார்க்கின்ற கிரகம்னா, இப்போ இந்த கும்ப லக்னத்துக்கு சொல்லிட்டேன், 11 இடத்திலிருந்து அவர் பார்ப்பார், 11 இடத்திலிருந்து அவர் தன் வீட்டை பார்க்கின்ற நிலைமை. மூன்றாம் பார்வை மட்டும் இப்போ போடுவோம், 7-10 பார்வை அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அப்போ மகர லக்னத்திற்கு மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால் அது கெடுதலான பார்வை. ஏன்னா செவ்வாயுடைய வீட்டிலிருந்து அவர் அங்கே பார்க்கிறார், செவ்வாய் அவருக்கு ஆகாத கிரகம். ஆக மூன்றாம் பார்வையால் கும்பத்தை பார்ப்பதற்கு தன் வீட்டை தானே பார்க்கும்போது ஒரு நல்ல பலன்களை உண்மையிலே செய்வார். அவர் வந்து அங்கே சுபத்துவமான குருவின் வீட்டில் இருப்பார். குருவின் பார்வை சக்கர தொடர்புகள் இந்த மாதிரி சுபத்துவமாக இருக்கும்போது கூடுதல் நன்மைகளே இருக்கும். ஜாதகரே தன்னம்பிக்கை உள்ளவராக இருப்பார், மிக ஒரு நல்ல பெரிய அமைப்பில் இருக்கும். இது லக்னமாக இருந்தால் அந்தந்த பாவகத்துக்கேற்றார் போல இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் மூன்றாம் பார்வையாக மகர வீட்டை வந்து எங்கேருந்து பார்ப்பார், செவ்வாயின் வீட்டிலிருந்து பார்ப்பார். அப்போ செவ்வாயின் வீட்டிலிருந்து பார்க்கும்போது அது நல்ல பலன்களை செய்யார். சரி, இப்போது மேஷத்திலிருந்து அப்படியே வந்துடுவோம். சனி தனுசில் இருக்கிறார், கும்பத்தை பார்ப்பார், தன் வீட்டை தானே பார்க்கின்ற அமைப்பில் மேஷம் 9 இடத்திலிருந்து அவர் தன்னுடைய மூன்றாம் பார்வையாக 11 வீட்டை பார்ப்பார். லக்னம் இல்லை, இப்போ இப்படி வந்துடுவோம். தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் என்கின்ற அமைப்பில் மேஷ லக்னத்திற்கு 9 இடத்திலிருந்து சனி இருக்கிறது. கும்ப தனுசில் சனி இருந்து கும்பத்தை பார்ப்பது எந்த வகையிலையும் மிகப்பெரிய கெடுதல் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டுட்டு அது லக்னமாக என்னன்றதை மட்டும் பார்க்கலாம். இப்போ இந்த அமைப்பில் வந்து மேஷத்திற்கு 9 இடத்துலேருந்து இதை பார்ப்பார். என்ன இருந்தாலும் சனி வந்து தனிச்சு 9 இடத்துல இருக்கிறது நல்லதில்லை, தகப்பனுக்கு நல்லதில்லை, அந்த தர்ம வீட்டுக்கு நல்லதில்லை. தர்ம கர்மாதிபதிகள் அமைப்பில் வந்து கர்மாதிபதி தர்ம வீட்டில் இருக்கிறார், பத்துக்குடையவர் 9 வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிற நிலைமையில் சில ஆதிபத்திய விசேஷங்கள் இருந்தாலும் காரகத்தை கெடுப்பார். காரகம்னா என்ன, தந்தை காரகத்தை கண்டிப்பாக கெடுப்பார், தகப்பனை கெடுப்பார். சூரியனும் கெட்டிருந்து 9 சனி இருந்தால் நல்லது இல்லை. ஆதிபத்தியம் காரக விஷயங்களை வந்து அப்படியே டிராவல் பண்ணிகிட்டே வந்தால் தான் பலன் வரும். பலன் வரும், கேள்வி கேட்கறது ஈஸி இல்லை, பதில் சொல்கிறது தான் பயங்கர கஷ்டம். தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம்னு சொல்லிட்டீங்க, எந்தெந்த விஷயத்துக்குலாம் நான் வர வேண்டியிருக்கு, கும்பத்திற்கு மூன்றாம் பார்வைனா என்னென்னு வந்துட்டேன், கும்ப லக்னத்துக்குன்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த கும்ப லக்னத்தை இப்போ விட்டுட்டு மற்ற 11 வீடுகளுக்கு சொல்ல போனால், கும்ப லக்னத்திற்கு அவர் 11 இடத்துலேருந்து மூன்றாம் பார்வையாக லக்னத்தை பார்க்கும்போது எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ மேஷ லக்னம் 9 இடத்துலேருந்து இருப்பார், அவர் குருவின் வீடாக இருந்தாலும் சனியின் இயல்பு என்ன, தேள் எந்த நிலையிலும் கொட்டும், தேள் எந்த நிலையிலும் கொட்டும். ஏன்னா தேள் அதோடைய சுபாவத்தை அது மாற்றிக்கவே மாற்றிக்காது. அந்த தேள் கொட்டுறதுக்கு சக்தி இல்லாத போது, வயிறு ஃபுல்லாக இதாக இருக்கும்போது, எதாக இருக்கும்போது, அப்படி இருக்கும்போது வேணால் கொட்டாமல் கொட்டுறதுக்கு கொடுக்கவே தூக்கிறதுக்கு முடியாமல் இருக்கும்போது அந்த சனி சுபத்துவமாக இருக்கும் பொழுது கொட்டாது, அவ்வளோதான். ஒரு சுபாவம் என்பது இயற்கை சுபாவம், ஒரு கிரகம் என்ன செய்யும். அதனுடைய இயல்பு என்பதை தரோவாக 3 நிலை மனிதராக புரிந்து கொண்டு, நம்ம ஜாதகத்தில் சனி ரொம்ப இப்படி இருக்கிறாரு, இதை போய் சனியை கட்டகிரகம்னு சொல்லலாமா, இப்படிலாம் ஜோசியத்தில் நினைக்கவே கூடாது. ஆகவே ஒரு சுபாவ கிரகம் எப்படிப்பட்டது, ஒரு கிரகத்தின் சுபாவம் எப்படிப்பட்டது என்பதை புரிஞ்சுக்கிட்டு தான் வரணும். அப்போ இங்கே 9 இடத்தில் மேஷ லக்னத்திற்கு 9 இடத்தில் சனி இருந்து தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகமாக 11 வீட்டை பார்ப்பது நல்லது, 11 பாவகத்திற்கு ஓரளவுக்கு நல்லது. சுப வீட்டிலேருந்து பார்க்குறாரு, ஆனால் 9 வீட்டை பார்த்து கெடுப்பார். சரி, அதே நேரத்தில் ரிஷப லக்னம், ரிஷப லக்னத்திற்கு 8 வீட்டிலிருந்து தன் வீட்டை தானே பார்க்கும் அமைப்பில் 10 வீட்டை பார்ப்பார். இங்கே 8 சனி இருப்பது ஆயுளுக்கு நல்லது. கரக பவனாசி அவருக்கு இல்லை இல்லையா, 8 இடத்தில் சனி இருந்து 8 இடத்தை வலுப்படுத்துகிறார் என்ற அர்த்தம். ஆயுளுக்கு மட்டும், மற்ற எல்லா நிலைமையிலையும் கடன் நோய் அசிங்கம் கேவலம் எல்லாத்தையும் கொடுப்பார், ஆயுளை மட்டும் கொடுத்து மற்ற அத்தனை விஷயங்களையும் கெடுப்பார். ஆயினும் இங்கே அவர் குருவின் வீட்டிலிருந்து 10 வீட்டை பார்க்கிறார்ன்றதுனால ஒரு ஜீவன அமைப்பில் ஏதாவது ஒரு வகையில் ரொம்பலாம் கோடீஸ்வரனாக கிட மாட்டார், ஒரு ஜீவன வகையில் சாப்பாட்டுக்கு மட்டும் வழி இருக்கிற மாதிரி 8 மறைந்து தன்னுடைய 3 பார்வையாக 10 இடத்தை பார்க்கின்ற சனி செய்வார். மிதுன லக்னம் 6 மறைந்து 8 பார்ப்பார். 6 மறைந்து 8 பார்ப்பது ஆயுள் குறை. இங்கே வந்து மிதுன லக்னம் இல்லையா, ஒன்று கும்பத்துக்கு வந்துருக்குறோம். மிதுன லக்னம் 7 அமர்ந்து 9 பார்ப்பார், 7 அமர்ந்து 9 பார்ப்பார். அப்போ இங்கே 7 இடத்துல சுபத்துவமாக இருந்து 9 இடத்தை பார்ப்பார். தகப்பனை இருக்க வைப்பார், தகப்பனாக இருக்க வைக்க மாட்டார். பாயிண்ட் பார்த்துக்கோங்க, 9 இடத்தை பார்க்கிறார், 9 அதிபதியே பார்க்கிறார், குருவின் வீட்டிலேருந்து பார்க்கிறார். ஆனால் சரி பார்க்கக்கூடாது, தகப்பன் இருப்பார், தகப்பனாக இருக்க மாட்டார். தகப்பனே இல்லைன்ற நிலைமை வேற, தகப்பன் இருக்கின்ற நிலைமை வேற. அப்போ 7 இருந்து தன்னுடைய 9 பார்வை, இதெல்லாம் சுபத்துவ பாபத்துவ அடிப்படையில் தான் அந்த பலனை கூடுதல் குறைவாக நீங்கள் எடுத்துக்கணும்.
ஏழாம் இடத்தில் கேந்திர பலத்தில் திக்பலத்தில் இருந்து மூணாம் பார்வையை மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது தகப்பனை இருக்க வைத்து தகப்பனை கெடுக்கக்கூடிய, தகப்பனால் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடாத சில நிலைகளை செய்வார். கடகத்திற்கு ஆயுள் மறைந்து எட்டை பார்ப்பார், ஆயுள் குறைவு. சனி எட்டில் இருப்பது தான் கரெக்டு, சனி எட்டை பார்ப்பது நல்லதல்ல. எட்டாம் இடத்தை இங்கே பார்த்து கெடுப்பார். ஆறாம் இடத்தில் ஆறு எட்டு சம்பந்தம் இங்கே அவருக்கு வந்துருச்சு. கடகலக்கணத்திற்கு எட்டாம் அதிபதியாகி ஆறாம் வீட்டிலிருந்து ஆயுளை கெடுப்பார். மற்ற விஷயங்களை பொருத்தி பார்த்துக்கணும். ஆயுளை கெடுப்பார், எட்டாம் இடத்தை கெடுப்பார். எட்டாம் இடத்தை கெடுக்காருன்றது சில நிலைகளில் பாவத்துவமாக இருந்தால் கடன் நோய் எதிரியை கொடுப்பார், சுகத்துவமாக இருந்தால் கடன் நோய் எதிரிகளை கெடுப்பார். இந்த பாவத்துவ சுகத்துவத்தை தான் அதில் வச்சு நீங்கள் ஆறு எட்டுகளை புரிஞ்சுக்கணும். அடுத்து சிம்மம் ஐந்தாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்தை பார்த்து கெடுப்பார். ஐந்தாம் இடம் கொஞ்சம் ஓரளவுக்கு புத்திரதோஷம், பெண் குழந்தைகளை கொடுப்பார், ஆண் குழந்தைகளை கொடுக்க மாட்டார். இந்த இடத்துலேருந்து வேறு விதமான அமைப்புகள் இருக்கும்போது மட்டுமே இங்கே ஆண் குழந்தைகள் இருக்கும். ஐந்தாம் இடத்துல புத்திரதோஷத்தை கொடுப்பார், ஆண் குழந்தையை கொடுப்பார், ஆனால் புள்ள கூட சண்டை போட்டுக்கிட்டு வைப்பார், அப்பா புள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஜோதிடத்தில் எத்தனை பலன்கள் இருக்குது. ஆண் குழந்தையை கொடுக்க மாட்டார், பெண் குழந்தையை கொடுப்பார், ஆண் வாரிசு தோஷம். வேறு எங்கேயாவது குரு போய் மாட்டிக்கிட்டாரு, ஆண் குழந்தையை கொடுப்பார், ஆனால் தகப்பன் வழி உறவுகள் அமைப்பில் விரோதங்கள் அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து அதான் சிம்மத்திற்கு ஐந்தாம் இடத்தில் அவர் சனி இருக்கும்போது ஆண் வாரிசு தோஷத்தை கொடுப்பார், பெண் குழந்தைகளை கொடுப்பார். ஆண் குழந்தைகளை கொடுத்தால் கூட குருவின் அமைப்புகளை பார்த்து ஆண் வாரிசு இருக்கும், ஆனால் ஆண் குழந்தைகளோட மனஸ்தாபம் இருக்கும், ஆண் குழந்தை காப்பாற்றுறது நிலைமை இருக்கும், ஆணை விட பெண் குழந்தைகளை பிடிக்கும். இது போன்ற ஒரு புத்திர தோஷ அமைப்புகளை கொடுத்து ஒரு ஓரளவுக்கு சுபத்துவ வீட்டில் இருக்கிறதுனால ஒரு மனைவியை ஓரளவுக்கு நல்ல அமைப்பாக தான் கொடுப்பார். இந்த சுபத்துவ அமைப்புகளை புரிஞ்சுக்கோங்க. ஐந்தில் இருக்கிறார், இயற்கை பாபகிரகம் ஐந்தில் இருக்கக்கூடாது. புத்திர தோஷத்தை செய்வார், குழந்தைகளால் பிரயோஜனம் இல்லாத நிலைமை. இவருக்கு குழந்தைங்க எதுவும் செய்ய முடியாத நிலைமை, குழந்தையும் இவருக்கு செய்ய முடியாது, இவரும் குழந்தைங்களை செய்ய முடியாது. தகப்பன் மகன் சூரியனும் கெட்டிருந்தால் தகப்பன் மகன் உறவு கடுமையான கெடுபலன்களாக இருக்கும். இப்போ அந்த அமைப்பில் ஏழாம் வீட்டை பார்த்து ஓரளவுக்கு வலுப்படுத்துவார். நான் கன்னியா லக்னத்துக்கு வந்துட்டா, கன்னியா லக்னத்திற்கு நான்காம் அதிபதி நான்காம் வீட்டில் அமர்ந்து ஆறாம் வீட்டை பார்ப்பார். ஆறாம் வீட்டை பார்ப்பது ஒரு நிலையில், இதே தான் எட்டாம் வீட்டு பிரணத்தான் சொல்லுவேன், ஒரு நிலையில் நல்லது, ஒரு நிலையில் கெடுதல். ஆறாம் அதிபதியாகி ஆறாம் வீட்டை பார்க்கிறார்ன்ற போது சனியின் பார்வை ஆறாம் வீட்டை பார்ப்பது நல்லது, நோயற்ற கடனற்ற நிலைமையை கொடுக்கும். ஆனால் அவர் பாவத்துவ சுபத்துவ பாவத்தின் அடிப்படையில் சுப கடன்கள் இருக்குமா பாவ கடன்கள் இருக்குமா அப்படிங்கிறத பார்த்து தான் இங்கே நீங்கள் இருக்கணும். என்ன இருந்தாலும் இந்த அமைப்பில் தன்னுடைய ஆறாம் வீட்டை அவர் சுபத்துவமாய் பார்ப்பது தப்பு, கடன் தொல்லையில் கொடுப்பார். பாபத்துவமாகி ஆறாம் வீட்டை பார்ப்பது நல்லது, கடன்கள் இருக்காது. இப்படி தான் நீங்கள் சனியின் பார்வையை புரிஞ்சுக்கணும். அடுத்து துலா லக்னம். துலா லக்னத்துக்கு அவர் ராஜயோகாதிபதி, ஐந்தாம் வீட்டை ஐந்தாம் அதிபதியாகி பார்க்கிறார், மூன்றாம் வீட்டிலிருந்து பார்க்கிறார். சனிக்கு உபசயஸ்தானமான மூன்று ஆறு பத்தாம் இடங்கள், பத்து பதினொன்றாம் இடங்கள் நல்ல அமைப்பு எனும் நிலையில் இங்கே மூன்றாம் அதிபதியாகி அவர் தன்னுடைய ஐந்தாம் வீட்டை பார்ப்பது நல்ல அமைப்பு. ஆயினும் அந்த புத்திர தோஷ அமைப்புகள் இருக்கும், சனி ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால. ஆகவே சுபத்துவமாகி ஐந்தாம் வீட்டை பார்க்கின்ற சனி மூன்றாம் வீட்டிலும் குறிப்பு இதில் இருக்கிறதுனால சனி தசை நல்லது செய்யும். அஞ்சாம் இடத்தை ஓரளவுக்கு இது பண்ண தான் செய்யும், புத்திர தோஷம் மட்டும் கொஞ்சம் இருக்கும். ஆண் குழந்தைகளுக்கு தடை இருக்கும், ஆண் குழந்தை அமைப்புகள் இப்படி வரும். சரியா? அடுத்து விருச்சிக லக்னம். இரண்டில் சனி இருப்பது கெடுதல். இரண்டிலிருந்து அவர் தன்னுடைய நான்காம் வீட்டை பார்க்கிறார். எந்த நிலையிலும் குடும்ப பாவத்தில் ரெண்டில் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கெடுபலன்கள் குறைஞ்சிருக்குமே தவிர இந்த பலன்கள் இருக்காது, கொஞ்சம் கெடுபலன்கள் குறைந்திருக்கும்னு வேணால் வச்சுக்கலாம். சரி, அடுத்து இருக்கக்கூடாது. அதாவது நான்காம் வீட்டை அவர் பார்த்து கெடுப்பார். தாயார் கையார் எல்லாத்தையும் கெடுக்கிறது சுபத்துவமாக இருக்கனால பாதி கெடுதல். இரண்டாம் வீட்டை குடும்ப பாவத்தை முழுக்க கெடுத்தல் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி, அடுத்து தனுசு லக்னம். லக்னத்திலே சனி இருக்கிறார், சனியின் குணங்கள் நமக்கு வந்துடும். சனியின் மீது கொஞ்சம் ஆன்மீகவாதியாகவும் இருப்பார், குருவின் வீடாக இருக்கிறதுனால ஆன்மீகவாதியாக இருப்பார். சனியின் மந்த குணம், சனியின் பொறுமை, சனியின் பொறாமை, பொறுமை பொறாமை ரெண்டுக்குமே சனி தான் காரணம். பொறுமை பொறாமை அனைத்துமே வந்து அந்த லக்னத்திற்கு வந்தவுடன் மூன்றாம் இடத்தை தன் வீடாகி மூன்றாம் இடத்தை தானே பார்ப்பார். மூன்றாம் இடத்தை கெடுப்பார். பாபத்துவமாகி பாதி நன்மை பாதி கெடுதல், முயற்சி செய்யாமை பாதியில் விட்டு விட்டு போகுதல், இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள். சுபத்துவம் கூடினால் அதிகமான நன்மைகள். அடுத்து இது மகரம். மகரத்திற்கு அவரே தனாதிபதியாகி பன்னெண்டாம் வீட்டில் மறைஞ்சு இதாக பார்ப்பார். சனி வந்து பன்னிரெண்டாம் வீட்டில் மறைகிறது லக்னத்துக்கு நல்லது. இங்கே ஒரு பாயிண்டை புரிஞ்சுக்கோங்க, சனி வந்து பன்னிரெண்டாம் இடத்துல மறைகிறது. சனி மகர லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் வீட்டில் மறைதல் நல்ல பலன். சனியின் குணங்கள் லக்னத்திற்காது, ஆனால் அவர் ரெண்டாம் வீட்டை பார்க்கக்கூடாது. தன்னுடைய மூன்றாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டை பார்ப்பார். லக்னம் சுபத்துவம் அடையும். சனி பாப கிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டில் சுபத்துவமாக மறைவது நன்மையை செய்யும். அதனுடைய தசையில் சனி லக்னத்தில் இருக்கக்கூடாது, பன்னிரெண்டில் இருக்கலாம், ஆறில் இருக்கலாம், எட்டில் இருக்கலாம். துர்க்குணங்கள் தேவையற்ற குணங்கள் மறைவாக இருக்கும். ஆகவே சனி இந்த அமைப்பில் வந்து கொஞ்சம் மறைந்திருக்கிறது நல்லது தான். சரியா? ஆனால் ரெண்டாம் வீட்டை பார்க்கிறாரே, அந்த ரெண்டாம் வீடு தனபாகவத்தை வந்து என்ன இருந்தாலும் ரெண்டு குடியவன் ரெண்டாம் வீட்டை பார்க்குறாருன்றதெல்லாம் சனிக்கிட்ட செல்லுபடியாகாது. தனபாவகம் குறையும். தனபாக்கு குடும்பஸ்தானம் திக்குவாயாக இருப்பார். வாக்குறுதியை காப்பாற்றுறதாக இருப்பார். பிள்ளையான இதாக இருப்பார். குடும்பம் அமைகிறதுல தாமதங்கள் இதெல்லாம் ஏற்படும். சரியா? அடுத்து
இவர் அதாவது மகர லக்னத்தை கொண்டோமா, கும்பலக்கணத்தை ஏற்கனவே சொல்லிட்டோம். கும்பலக்கணத்திற்கு மூன்றாம் பார்வையாக அவர் வந்து பார்ப்பது ஓரளவுக்கு நல்ல நிலைமை தான், அதாவது சுபத்துவமாக. ஆனால் சனியின் குணங்கள் பாதி அளவுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டேன். ஏன்னா அவர் 11 இடத்துல இருக்கிறார். 3, 6, 10, 11 இருக்கிற சனிக்கு ஒரு சில விசேஷங்கள், குறிப்பாக 3, 11 இடத்தில் இருக்கின்ற சனி ஓரளவுக்கு நல்ல பலன்களை செய்வார் அப்படிங்கிறது விதி. மீன லக்னம், மீன லக்னத்திற்கு 12 இடத்தை சனி பார்ப்பார். 12 இடத்தை சனி பார்க்கிறது பரதேச வாசத்தை கொடுக்கக்கூடாத நிலைமை, 10 இடத்தை கெடுக்கிற நிலைமை. மீன லக்னத்திற்கு 10 இடமாகிய தனுசிலிருந்து தன்னுடைய 3 பார்வையால் 12 வீட்டை பார்ப்பார். ஆக இந்த அமைப்பில் என்ன பண்ணுவார்னா, வெளிநாடு வெளிமாநில வாழ்க்கை அமைப்புல நிரந்தரமா செய்ய மாட்டார். 12 வீட்டை சனி பார்ப்பது சொந்த லேண்டில் சொந்த ஊர் கருகிலே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. 10 இடத்தை இல்லை அவர் இருக்கிறதும் தப்பான விஷயம்தான். ஆனால் சுபத்துவமா இருந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பணிகளை செய்வார். குரு பார்த்தா சனியின் தொழில்கள் அமையும். என்ன சனியின் தொழில்? கல், மண், க்ரஷரு, டைல்ஸு, கடப்பா கல். இது டைல்ஸ் வந்து இவரோடது, சிவையோடது. அந்த கிரானைட்டு கல், கருப்பான விஷயங்கள், டயரு, பெட்ரோலு, இரும்பு பொருள், சனியின் காரகத்துவங்கள் அனைத்திலுமே வந்து கொஞ்சம் இது இருக்கும். விரயத்தை கெடுப்பார், சிக்கன, இது கஞ்சனாக இருப்பார். 12 இடத்தை சனி பார்த்தால் கஞ்சன், சிக்கனமாக இருப்பார். ஏன்னா விரயம் கெடுகிறது, கொடுக்க மனசே வராது. 12 அதிபதியின் பலனை பொறுத்து பலன் மாறும். உடனே கீழே கமெண்ட் போட்டக்கூடாது, எனக்கு 10 சனி இருக்குது, 12 வீட்டை பார்க்குது, நான் பயங்கரமான, எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் பயங்கரமான செலவழியாக இருக்கிறாரு, நீங்கள் சொல்கிற பலன் தப்பு, உடனே போட்டக்கூடாது. உடனே போடுறவங்களுக்கு என்ன, கையில் வந்து கூகுள் டாக் இருக்கிற வரைக்கும் வாயில் பேசியே கமெண்ட் போட்டுறீங்க. இப்போ டைப் பண்ணுறதும் கொஞ்சம் இதாக போச்சு இல்லையா. போடுறவங்களுக்கு எந்த விதத்துலேயும் இது கிடையாது, அழகாக தாராளமாக போட்டுருவீங்க. புரியுதுங்களா? இந்த அமைப்பின்படி 12 அதிபதி உச்சமாயிட்டார், 12 அதிபதி சுபராக இருக்கிறார், வேறு விதமாக உச்ச இதாக இருக்கிறார், அது இருக்கிறது தான் இருக்கிறார்ன்ற போது பலன்கள் மாறும். சனி ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு பலனே சொல்லாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன், இன்னொரு இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்லுவேன், இன்னொரு இடத்துல இன்னொரு மூலநூல்கள் அப்படி தானே சொல்லுது. 10 இருந்து 12 வீட்டை பார்க்கறது பிரதேச வாதத்தை கெடுக்கிற நிலைமை, கஞ்சனாகக்கூடிய நிலைமை, சிக்கனமாக இருக்கக்கூடிய நிலைமை, செலவு பண்ண முடியாத நிலைமைன்னு சொல்கிறேன் இல்லையா. இப்போ அதே 12 அதிபதி வேறொரு லக்னமாக இருந்து அந்த 12 அதிபதி சுபராக இருந்து, அல்லது அங்கேயே 6 இடத்திலிருந்து குரு பார்த்து 12 இடத்தை பார்த்து, அல்லது அங்கேயே குரு இருந்து குருவும் சனியும் பரிவர்த்தனையாகி, அங்கேயே குரு இருந்து குருவும் சனியும் பரிவர்த்தனை, அந்த தனுசு கும்ப பரிவர்த்தனைன்றது இதாக இருக்காது. கும்ப மீனம் பரிவர்த்தனை தான் அடிக்கடி நடக்கும். மகர மீனா, ஏன்னா அப்பப்போத்தான வருஷங்கள், தனுசில் சனி இருக்கும்போது கும்பத்தில் குரு இருந்தது அபூர்வம், இந்த சமீப காலங்களில் அது நடக்கலை. மகரத்தில் குருவும் மீனத்தில் சனியும், மகர கும்ப மகர மீன பரிவர்த்தனை இருக்கிறது, தனுசு மகரம் பரிவர்த்தனை இருக்கிறது, கும்பம் மீனம் பரிவர்த்தனை இருக்கிறது. இப்போது நான் சொன்ன இந்த நிலைமை அபூர்வமானது. தனுசில் சனி இருந்து கும்பத்தில் குரு இருந்த பரிவர்த்தனை வந்து அபூர்வமானது. சமீப காலங்களில் அது நிறைய இதில் இருக்காது, அடிக்கடி ஜாதகம் பார்த்தா இதை பற்றி புரியும். ஆகவே ஏதேனும் ஒரு பலனை பார்த்து விட்டு மட்டும் கீழே ஒரு கமெண்ட்டை போட்டுறாதீங்க. என்ன கமெண்ட்டு, குருஜே நீங்கள் சொன்னது தப்பு, இப்படி கிடையாது அப்படின்ற மாதிரியான கமெண்ட்டை போட வேண்டாம். ஒவ்வொன்றும் நான் சொல்கிறத ஒவ்வொரு நிலைகளில் ஒவ்வொன்றா பொருத்தி பார்த்து எங்கே எந்த காம்பினேஷன் அதிகமாக பொருந்துகிறதோ அங்கே அந்த பலன் துல்லியமாகவே இருக்கும். ஆகவே 10 வீட்டில் இருந்து அவர் 10 வீட்டை கெடுத்து அதன் பிறகு அந்த 12 வீட்டை பார்த்து, 12 வீட்டையும் கெடுத்து சிக்கனத்தை கொடுத்து, ஆளை கஞ்சனாக கொடுத்து, ஓரளவுக்கு தொழிலில் வந்து கொஞ்சம் இதான ஆளாக கொடுத்து வைத்து, தான் கஞ்சப்பட்டு சேகரித்து தன்னுடைய சந்ததிகளுக்கு கொடுத்து போகிற தாத்தாவாக அப்பனாக இருப்பார். சரிங்களா? சரி, இதுவே இந்த வீடியோ நின்றுச்சு. அடுத்து மகர சனியின் 3 பார்வைன்னு இன்னொரு வீடியோ போடுவோம். சரியா? இப்போ வந்து கும்பத்தை பார்க்கின்ற சனியின் பார்வையை போட்டோம். அடுத்து செவ்வாயின் வீடாகிய விருச்சிகத்திலிருந்து தன்னுடைய 3 வீட்டை பார்க்கின்ற சனியின் பார்வை எப்படி இருக்கும் என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.